मसीह में मेरे प्रिय भाई बहन बच्चा लोग, और एक बार आप लोगों को पिता परमेश्वर की ओर से यीशु मसीह के नाम से हम स्वागत करते हैं इस बाइबल स्टडी के प्रोग्राम के लिए। வேதத்தை தியானிப்பதற்கு நாம் இந்த இடத்திலே நாம் வந்திருக்கிறோம். பிரபு கா வச்சன் அமே தியான் சிக்காயேகா அமே ரோஷனி தேகா அமார திலோமே மனோமே ஏக் பிரபாவ அவர் பரிவர்த்தன் கோ லேகர் ஆயேகா. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே வெளிச்சத்தை கொடுக்கிறது, நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது, நம்முடைய வழிகளிலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அது போதிக்கிறது. பிச்சலே दो तीन हफ्ते से हम याकूब का किताब से हम वचनों को मनन करते आ रहे हैं। கடந்த சில வாரங்களாக நாம் யாக்கோபு எழுதின நிருபத்திலிருந்து வசனங்களை தியானித்து வருகிறோம். பிச்சலே அப்தமே காசம் இருதயக்கா விசார் ஆர் மன் ஹம் ஹமாரா மூ சே ஆனே வாலே வச்சன் உஸ்கே பீச் மே பஹுத் சம்பந்த் ஹை இஸ் பாத்தோ கா மனன் கர் ரஹே தே. கடந்த வாரத்திலே நம் இருதயத்திலே நினைக்கிற சிந்தனைகளுக்கும் நம்முடைய வாயிலே பேசுகிற வார்த்தைகளுக்கும் இருக்கிற சம்பந்தத்தையும் பக்தியை குறித்தும் நாம் பார்த்தோம். தோ சை பக்தி பாவ ஹை சை ஜோ பிரயோஜன் வாலா ஹை ஃபாயதாமன் வாலா ஹை வஹி ஹை ஜிஸ்மே இன்சான் கா ஹிரதே ஔர் உஸ்கே ஷப்த் தோனோ கோ பீச் மே ஏக் சம்பந்த் ஹோனா சை சம்பந்த் ஹோனா சாஹியே தோனோ அலக் அலக் டங் சே நஹி ஹோனா சாஹியே. சரியான பக்தி இருக்கிறவர்கள் தங்கள் இதயத்தில் உள்ள நினைவுகளை சரியான வார்த்தைகள் மூலமாக அவர்கள் வெளியே கொண்டு வருவார்கள் என்று பார்த்தோம். ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும். தோ யாக்கோப் லிக்தா தா அகர் கோய் ஆத்மி அப்னே ஜீப் கோ வஷ்மே நஹி ரக்கேகா அப்னே ஆப்கோ பக்த் சமஜேகா அப்னே ஹிருதய கோ தோக்கா தேகா ஐசா பதா ரஹா தா. யாக்கோப் தன்னுடைய நிருபத்தில் எப்படி எழுதியிருக்கிறது நாம் வாசித்தோம். ஒருவன் தன்னுடைய நாவை அடக்காமல் தன் தேவபக்தி அவன் தான் தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவன் தனித்தானே வஞ்சிக்கிறவனாக இருப்பான், அவருடைய பக்தி வீணாயிருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். தோ இஸ்கலியே ஹம் யீஷு மசீஹ் கா பீ வச்சன் கோ தேகே தே ஜேசா யீஷு நே கஹா ஹிருதய மே விஸ்வாஸ் கர்கே அகர் கோய் கஹேகா பஹாட் சே ஹட் ஜாவ் தபி ஹட்டேகா ஐசா யீஷு மசீஹ் பீ ஹிருதய கா வச்சன் ஔர் முஹ் கே ஷப்த் தோனோ கோ சம்பந்த் கர்தே ஹுயே ஹம்கோ சிகாயா ஹை. நான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை குறித்து சொன்னேன். நான் விசுவாசத்தை குறித்த ஆண்டவராக இயேசு சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு நாம் சொல்ற எந்த காரியத்தையும் இதயத்தில் விசுவாசிக்கிறோமோ அதை நாவினால் நாம் அறிக்கையிட்டு அதை சொல்லும் பொழுது நாம் அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நாம் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ரோமியோ தஸ்மே நவ தஸ்மே தேகா தா கி ஹிருதயமே விசுவாஸ் கியா ஜாயேகா உத்தார் கே லியே மூஹ் சே அங்கீகார் கியா ஜாயேகா. ரோமர் 9:10 நாம் விவராக பார்த்தோம். இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தோ இஸ்லியே ஏ ஜோ சீஸ் ஹை ஹிருதய கோ ஜான்னே கே லியே இன்சான் கே ஷப்த் பி பஹுத் காம் ஆதா ஹை யீஷு நே பி கஹா மத்தீ 12:34 மே கே ஹிருதய கே பர்புரி சே மூ போல்தா ஹை. ஆகியால் ஆண்டவர் சொன்ன இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகியால் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அது எப்படியாவது நாவிலே அது வந்துவிடும். தோ ஆஜ் அவர் எக் வச்சன் கோ தேக்கேங்க உசிமே யாக்கூப் ஏகா 27 வச்சன் சே அவர் பி குச் பாத்தோ கோ ஹம் சீக்னே கே லியே பவித்ர ஆத்மா ஹம்கோ மதத் கரேகா. யாக்கோப் 1:27 சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தோ சுத்த ஔர் நிர்மல் பக்தி கியா ஹை யஹாம் பர் யாக்கூப் பதா ரஹா ஹை. சுத்தமான மாசில்லாத சுத்தமான பக்தி என்பது என்ன என்று சொல்லி யாக்கோப் இந்த இடத்துல எழுதுகிறார். ஏ அமாரா பிதா பரமேஸ்வர் கே சமூக மே உன்கே சாம்னே ஜோ உன்கோ பிரசன்ன கர்னே வாலே பக்தி பாவ் கியா ஹை யஹாம் பர் பதா ரஹா ஹை. பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக அவரை பிரியப்படுத்துகிற மாசில்லாத சுத்தமான பக்தி எது என்று சொல்லி யாக்கோபு விளக்குகிறார். ஜெய்சா அம்னே கஹா ஹிருதய க விசார் அவர் மூக்கே ஷப்த் தோனோ மே பௌத் சம்பந்த் ஹோதா ஹை. நாம் சொன்னபடி ஹிருதயத்தின் நினைவுகளுக்கும் நாவின் வார்த்தைகளுக்கும் பெரிய சம்பந்தம் இருப்பது போல வைசகி ஹிருதய க விசார் அவர் இன்சான் கி பாஹர் கி காம் ஜோ ஹை உஸ்மே பி பௌத் சம்பந்த் ரஹதா ஹை. அது மட்டுமல்ல இது மனிதனுடைய இருதயத்தில் ஏற்படுகிற எண்ணங்களுக்கும் அவன் செய்கிற கிரியைகளுக்கும் அதிகமான சம்பந்தம் இருக்கிறது. தீனோ எக் துஸ்ரஸே ஜுடா வா சீஸ் ஹை. மூன்றுமே
ஒன்றோடு இணைக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. சோச் விச்சார் பாத்சித் காம் காஜ் தீனோ एक दूसरे से जुड़ा हुआ है. நம்முடைய இதிலே நினைக்கிற நினைவுகள், வாயிலே பேசுற வார்த்தைகள், நாம் செய்கிற கிரியைகள் மூன்றும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. तो परमेश्वर को जो बाता है, परमेश्वर को जो प्रसन्न करता है, आखिरी में ये है इंसान के जीवन में दिखाई देने वाले जो अच्छा काम है. கடைசிலே பார்க்கும் பொழுது வெளியே எல்லாருக்கும் தெரியக்கூடியது மெயினாக மனிதர்கள் செய்கிற கிரியைகள் தான் கிரியைகளாக இருக்கிறது. ஆண்டவரும் நம்முடைய கிரியைகளை கவனிக்கிறார். जरूर प्रभु हमारे विचारों को जांचते हैं. நம்முடைய நினைவுகளை ஆண்டவர் பிரித்து பார்க்கிறார். हमारे मुंह के शब्दों को भी वो जानते हैं. நம்முடைய நாவின் வார்த்தைகளை அவர் அறிந்திருக்கிறார். लेकिन जब प्रतिफल की बात होते हैं बाइबल में काफी जगह में आप देख सकते हो परमेश्वर हमारा बाहर की क्रिया जो आखिरी में हम कैसे काम किए हैं, किस विचार से किए हैं, उसके हिसाब से उस काम को महत्व देकर इंसान के लिए प्रतिफल देता है. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது நம் கடைசியிலே நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி பிரதிபலன் கிடைக்கும் என்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் செய்த கிரியைகளின் அடிப்படையிலே அவனுக்கு பிரதிபலன்கள் உண்டு என்று சொல்லி வேதத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம். तो ईश्वर ने कहा था प्रकाशित वाक्य में पढ़ रहे हैं, देखो मैं अभी जल्दी आ रहा हूँ, सबके लिए अपना अपना काम का प्रतिफल मेरे पास है, मैं लेके आ रहा हूँ, ऐसा ईश्वर ने वायदा किया हुआ है. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படியாக சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு பலன் அளிப்பதற்கு அந்த பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லுகிறார். तो यहीं पर याकूब का ये सब्जेक्ट जो है ज़रा से हमारे लिए अनुग्रह का संदेश के थोड़ा विरोध जैसे लगेगा, लेकिन ये भी हमें एड्रेस करना चाहिए, ये ऑपोजिट में नहीं है, उसके साथ जुड़ा हुआ चीज़ है. ज़रूर ये भी सुसमाचार के एक भाग है, इसलिए याकूब का किताब को परमेश्वर ने, पवित्र आत्मा ने इसमें रखा है नया नियम में, इसको हम जरूर मान महिमा इसके आदर हम करना चाहिए. நாம் யாக்கோபுடைய நிருபத்தை வாசிக்கும் பொழுது அது நம்முடைய கிருபையின் உபதேசத்துக்கு கொஞ்சம் விரோதமானது போல தெரியும். கிரியைகள் செய்கிறது குறித்து யாக்கோபு அதிகமாக சொல்லுகிறார். ஆனால் ரெண்டையும் நாம் பேலன்ஸாக நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு போக வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகையால் தன் ஆவியானவர் யாக்கோபு எழுதின நிருபத்தை அந்த புஸ்தகத்தை வேதத்தின் ஒரு பாகமாக வைத்திருக்கிறார். இவன் மார்ட்டின் லூத்தர் கே பாரமே மே பட் ரஹா தா உன்கே उनके कुछ किताबों में, उनके बायोग्राफिकल किताब में तो लिखा है कि जब शुरुआत में मार्टिन लूथर को ये चीज़ याकूब का किताब थोड़ा डिस्टर्ब लगा, सोचा कि इस किताब क्या है नया नियम से हटा दें, ऐसा भी वो सोच रहा था, लेकिन पवित्र आत्मा उसको हटाने नहीं दिया. और बाद में उन्होंने अपने फॉलोअर्स के जीवन के कैरेक्टर्स, उनके चाल चलन को देखते हुए बाद में उनको समझ में आ गया, नहीं विश्वास होना चाहिए, विश्वास से धर्मी ठहरना चाहिए, साथ ही साथ आदमी धर्मी ठहराया हुआ आदमी जरूर धार्मिकता का काम का फल को जरूर प्रकट करते रहेगा, इस बातों को वो भी बात में समझ लिया है. மார்ட்டின் லூத்தரை குறித்து நான் வாசித்துக் கொண்டிருக்கும்போது அவர் இவ்வாறாக நினைத்தார். அவர் மார்ட்டின் லூத்தர் கிருபையினாலே வருகிற நீதியை குறித்து அவர் ஒரு வெளிப்பாடு பெற்று ஒரு புரட்சியாக அவர் புரட்சி ஒரு செய்தார். அந்த இடத்துல அவர் யாக்கோபின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் யோசித்தார், இது கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இது வேதத்திலிருந்து எடுத்துவிட்டால் நலமாக இருக்கும் என்று சொல்லி கூட அவர் யோசித்தார். ஆனால் அதற்கு பிறகு அவரை பின்பற்றின அவருடைய சீஷர்கள், டிசைபிள்ஸ், அவருக்கு ஃபாலோவர்ஸாக இருந்தவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள சில கனியற்ற கிரியைகளை அவர் பார்த்த பொழுது அவர் புரிந்து கொண்டார், ரெண்டு பேலன்ஸாக கொண்டு போக வேண்டும், யாக்கோபு எழுதின புஸ்தகம் தேவை, கிருபை, அதற்கு ஏற்ற கிரியைகள். ஒரு மனிதன் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறான், ஆனால் நீதிமானான பிறகு அவன் அதற்கேற்ற நற்கிரியைகளை செய்வது அது இயல்பாக அது நடக்கும் என்பதை அவர் அறிந்து கொண்டார். இவன் பவுலஸ் பி தேகோ பவுலஸ் கிட்னா அனுகிரகத்தை இத்தனா சாரா பிரச்சார் கிய அப் நயா நியம் மே தேகோ கே பிரேரிதோ கோ கிதாப் மே அவர் அவர் பி ஆகே கலாத்தியோ கோ கிதாப் மே பிரேரித் பவுலஸ் பி யாக்கூப் கோ ஜோ யே கிதாப் லிகே யாக்கூப் கோ ஆதர் கியா உஸ்கே நேத்ரத்வ மே ரஹா ஜரூர் கலிசா கே லியே ஆஷிஷ் கே காரண் பனா ஹை. இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாய் யாக்கோபு எழுதின இந்த நிருபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பவுலை கூட நாம் பார்க்கிறோம். பவுல் கிருபை குறித்து அநேக வசனங்களை எழுதியிருந்தாலும் கூட அவரும் கூட யாக்கோபை நன்றாக கனப்படுத்தினார். ஆதி காலத்திலே இருந்த முதல் நூற்றாண்டு சபையிலே தூண்களாக எண்ணப்பட்ட அந்த யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாய் யாக்கோபை அவர் கனப்படுத்தி அவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழாக இருந்தார் என்பதை பார்க்கிறோம்.
तो इसलिए जो भी है कभी कभी हमको दो अलग व्यू पॉइंट जैसे लगेगा, लेकिन ये हमको समझना पड़ेगा दोनों एक ही सिक्का का दो बाजू है, ऐसा समझेंगे हम जरूर एक कच्चा एक कारण दूसरे को हम नहीं हटाएंगे। नाम ये पढ़ में कार्यங்களை பேலன்ஸ் பண்ணி பார்ப்பது நல்லது. ஒன்று ஒன்றை வைத்துக் கொண்டு அடுத்ததை தூர எறிய வேண்டும் என்பதில்லை, ரெண்டையும் சேர்த்து இணைத்து நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நடப்பது முக்கியமாக இருக்கிறது. ஸோ இஸ்லே எஹி அண்டர்ஸ்டாண்டிங் கே சாத் ஹம் ஆகே படேங்கே, கியூங்கி காஃபி சாரே அபி பஹலா அத்யாய் கே ஆக்ரி வச்சன் சே ஷுரு ஹோதே ஹுவே பூரா தூஸ்ரா அத்யாய் பூரா मसीही जीवन की इन जीवन में जो दिखाई देने वाले अच्छे कामों के बारे में आपको डिस्कस कर रहा है। நான் இப்பொழுது சொன்னவேளை உங்கள் மனதில் வைத்துக் கொண்டு நாம் இன்னும் தியானிக்க வேண்டும் என்றால், இந்த ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனமாகி 27 வசனத்திலிருந்து ஆரம்பித்து இரண்டாம் அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். ஒரு நீதி ஒரு நீதிமானாய் ஒரு கிறிஸ்தவன் எப்படி கிரியைகளை அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி கிரியைகளை குறித்து அந்த இடத்துல பார்க்கிறோம். और ये भी बता रहे हैं विश्वास जो है कर्म बगैर काम बगैर विश्वास मरा हुआ विश्वास, ऐसा दूसरा अध्याय में वो बताता है। मतलब विश्वास होगा वो सही विश्वास होगा उसमें सामर्थ्य रहेगा, वो सामर्थ्य इंसान के जीवन में अच्छे कामों का जरूर प्रकट कराएगा। ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரியான விசுவாசம் இருந்தால் அதிலே வல்லமை இருக்கும். அந்த வல்லமை அவனை அவன் எதை விசுவாசிக்கிறானோ அதற்கேற்ற கிரியைகளை செய்வதற்கு அவனை தூண்டி வைக்கும், அவனை செய்ய வைக்கும். பிலீவ் ஆர் பிஹேவியர் தோனோ சாத் ரஹதா ஹை, நம்புகிற நம்பிக்கை அது மட்டுமல்ல நடத்தை ரெண்டு காரியமும் இணைந்திருக்கிறதாக இருக்கிறது. ஸோ இஸ்லியே यहाँ से हम शुरू कर रहे हैं, याकूब पहला अध्याय के आखिरी वचन में लिख रहे हैं हमारा परमेश्वर और पिता का निकट, हाँ मनुष्य का निकट बात नहीं करें परमेश्वर का निकट है, शुद्ध और निर्मल भक्ति ये है कि अनाथों और विधवाओं और विधवाओं के क्लेश में उनकी सुधि लें और अपने आप को संसार से निष्कलंक रखे। ये रेंडु कारेंगे पार क्यों विधवाई देव कुंभदाग है प्रियमान भक्ति ஒன்று திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது, இரண்டாவதாக உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வது, ரெண்டுமே சுத்தமான பக்தியின் அடையாளங்களாக இருக்கிறது. ஸோ யா காஸ் விதவா லோகி பாத் கரே அநாத் பச்சோக்கு பாத் கரே மலப் காஸ் ஹம் சமஜனா சாயே கி ஜோ லோக ஹே காஸ் ப்ராப்ளம் மே ஹே பரிஷானி மே ஹே ஜிஸ்கே சமஸ்யா ஹே उन लोगों के प्रति हमारा चाल चलन कैसे है इसको परमेश्वर जरूर देखेगा। ஒரு கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டங்களோடு உபத்திரங்களோடு இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்துல பார்க்கிறோம். क्योंकि अब दूसरा अध्याय में देखोगे वहां पर भी ऐसे ही बात हो रही थी 15 वचन में, कोई भाई और बहन जिसकी कपड़ा नहीं है खाना नहीं है ऐसे लोग आते हैं आपके पास, आप उनको कैसे व्यवहार करते हो, ये भी बातों को वहाँ पर आगे चर्चा कर रहे हैं। देखिए आपको रेंडाम अधिकारम 15 वचन के पार्कम बोले और सगोदरनाव सगोदरियाद वस्त्रम இல்லாமலும் அருவின் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆகோப் எழுதுகிறார். और दूसरा अध्याय में और भी है, अमीर आदमी आएगा और गरीब आदमी आएगा चर्च में, आप अमीर आदमी को कैसे ट्रीट कर रहे हो गरीब को कैसे ट्रीट कर रहे हो, इस बातों को भी वहाँ पर चर्चा कर रहा है। அது மட்டுமல்ல இரண்டாம் அதிகாரத்திலே இன்னும் பார்க்கிறோம் ஒரு சபைக்கு ஐஸ்வர்யவான ஒரு சகோதரனும் ஒரு ஏழையான ஒரு சகோதரனும் வரும் பொழுது ரெண்டு பேரையும் நாம் எப்படி அவர்களை நடத்துகிறோம் என்பதை குறித்து யாக்கோபு பேசுகிறார். क्योंकि जरूर अभी भी प्रॉब्लम है, प्रॉब्लम पहले सदी में भी प्रॉब्लम रहा होगा, तभी तो ये बातों को यहाँ पर लिख रहे हैं। இந்த இடத்துல நாம் இன்றைய தினத்திலே பார்க்கிறோம் ஐஸ்வர்யவான்களாகிய விசுவாசிகள் தரித்திரரான விசுவாசிகள் காக நாம் எப்படி நடத்துகிறோம் என்பது இந்த காலத்திலும் அது பிரச்சனையாக இருக்கிறது. அதேதான் முதலாம் நூற்றாண்டு காலத்திலும் ஆரம்பித்த சபைக்கு அதே பிரச்சனை இருந்தது. ஸோ ஆஜ் ஹம் ஏ சமஜனா சாத்தே ஹே கி பரமேஸ்வர் நே இன்சான் கே ஜீவன் மே அலக் அலக் ரீதி சே இன்சானோ கோ பனாயே ஹே, अलग अलग रेसेस है, अलग अलग फाइनेंशियल स्थिति है, अलग अलग पढ़ाई है, लोगों की अलग अलग तरीके से लोग
கலிசியா மேபிராத்தே துனியா மேபிராத்தே நாம் பார்க்கிறோம் உலகத்திலே ஆண்டவர் படைத்திருக்கிறபடி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதர்களும் வேறு ஒரு பின்னணியிலே இருக்கிறார்கள் சிலர் படித்தவர்களா இருக்கிறார்கள் சிலர் குறைவாக படித்தவர்களா இருக்கிறார்கள் சிலர் பண வசதி படைத்தவர்கள் சிலர் பண வசதியிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் வேறு விதமான ரேசஸ் இருக்கிறது இப்படி எல்லா காரியங்களும் சேர்ந்துதான் நாம் உலகத்திலேயே வாழ்கிறோம் சபைக்குள்ளாய் நாம் வருகிறோம் तो ज़रूर हम साथ रहकर जिएंगे हम प्रभु के राज्य के काम करेंगे ज़रूर अपना आपस में रिश्ता में ये सारे चीज़ अपना जो भेदभाव है अपने जो फर्क है उसके कारण कुछ ना कुछ बात बाहर निकल आता है ஆனாலும் நாம் சேர்ந்து நாம் சேர்ந்து காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்குது சேர்ந்து கிறிஸ்து ஓட்டத்திலே ஓட வேண்டியதா இருக்குது இப்படிப்பட்ட நேரத்திலே இப்படிப்பட்டதான வித்தியாசங்கள் சில பாதிப்புகளை சபையில கொண்டு வருகிறது लेकिन मसीही स्वभाव जो है इस बातों के लिए एकमात्र सॉल्यूशन है ஆனா கிறிஸ்துவின் சுபாவம் மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே விடையாக இருக்கிறது अभी हम अमेरिका में भी हम सुन रहे हैं एक प्रॉब्लम हो रहे हैं कुछ ज़रूर प्रॉब्लम्स तो है ये केवल अमेरिका का ही बात नहीं है इंसान की स्वभाव जो है वो पहले से है तो ये अगर मसीह का विचार रहेगा ये सारे बातों से हम बाहर जा पाएंगे நாம் அமெரிக்காவில் எப்படி நடந்து கொண்டிருக்க போராட்டங்களை குறித்து கேள்விப்பட்டிருப்போம் அமெரிக்காவில மட்டுமல்ல எல்லா தேசங்களிலும் வேறு விதமான அநியாயங்கள் நடத்தப்படுகிறது அநியாயங்கள் செய்யப்படுகிறது இதெல்லாம் எப்பொழுது நீங்கும் என்று அதிகண்டிய பிள்ளைகளே கிறிஸ்துவின் சுபாவத்தால் நாம் நிறைந்து நாம் கிரியை செய்யும் பொழுது கண்டிப்பாக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்க முடியும் ஜரூர் அமாரா அந்தர் மே ஆபஸ் மே ஃபரக் ஹோகி ஏக் தோடா அமீர் ஹோகி தூசரா கோய் கரீப் ஹோகா எப்பொழுதுமே உலகத்தில் ஆண்டவர் சொன்னதுபடி கடைசி உலகத்தின் முடிவு வரை தரித்திரர்களும் இருப்பார்கள் ஐஸ்வர்யவான்களும் இருப்பார்கள் ஜப் தக் இயேசு மசீஹ் கா ராஜ்ய நஹீ ஆயேகா தப் தக் இஸ் துனியா மே கரீப் லோக் ரஹெங்கே ரஹெங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆயிரம் வருஷ அரசாட்சி இந்த உலகத்திலே தொடங்குகிற வரை இந்த உலகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஜரூர் குச் அநாத் பச்சே லோக் ஹோங்கே கோய் விதவா லோக் ஹோங்கே ஷாயத் சர்ச் மே நஹீ தோ பீ பாஹர் மே பாத் மே வோ லோக் உத்தார் பாகே சர்ச் மே ஆயேங்கே ज़रूर वो लोग के जीवन में परेशानियाँ होंगी गरीब लोग आएंगे कुछ तिरस्कार किए हुए लोग आएंगे चर्च में ऐसे लोग दुनिया में जिनको मान नहीं मिलते वो लोग आएंगे ऐसे लोगों के साथ हमारा व्यवहार के विषय में यहाँ पर हम समझना चाहिए குறைவுகளோடும் பல விதமான கஷ்டங்களோடு வருகிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வெளியே இருக்கும் பொழுது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உலகம் அவர்களை துச்சமாய் நினைக்கிறது அவர்களுக்கு பல அநியாயங்கள் நடத்தப்படுகிறது ஆனால் அதே திக்கற்ற பிள்ளைகளும் உதவிகளும் சபைக்குள்ளாக வரும்பொழுது அவர்களை நாம் எப்படியாக நாம் நடத்துகிறோம் என்பதை குறித்து தான் யாக்கோபு எழுதுகிறார் क्योंकि कलीसिया में आने के बाद वही उनके भेदभाव अगर वो लोग महसूस करेंगे वो लोग प्रभु यीशु का प्रेम को वो लोग नहीं समझ पाएंगे வெளியே இருக்கிற அவிசுவாசிகளை போலவே சபைக்குள்ளே வந்த பிறகும் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ட்ரீட் பண்ணப்பட்டார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் அறிய முடியாது तो इसके लिए कुछ वचनों को हम पढ़ेंगे कंगाल के विषय में बता रहे हैं जरूर कंगाल लोगों को भी हम ध्यान देना चाहिए ऐसे विधवा लोग अनाथ बच्चे लोग उनके लिए प्रभु खास यहाँ पर लिखे हैं तो नीति वचन 19 में पढ़ता हूँ 17 वचन जो कंगाल पर अनुग्रह करता है वह यहोवा को उद्धार देता है और वह अपने इस काम का प्रतिफल पाएगा नीति मुझे 19:17 நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம் தரித்திரரை நினைக்கிறவன் கர்த்தரை கனப்படுத்துகிறான்னு சொல்லி பார்க்கிறோம் யெகோவாக்கு உத்தார் தேதா ஹை நீதிமொழிகள் 19:17 நாம் இவ்வாறாக பார்க்கிறோம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் तो देखिए जरूर हम मदद करना चाहिए और वो कह रहे हैं जब हम गरीबों को मदद करते हैं जैसे विधवाओं को सुधी लेते हैं अनाथ बच्चे को सुधी उनको कुछ हम मदद करते हैं हम ये समझना चाहिए हम परमेश्वर का काम करते हैं परमेश्वर को उधार देते हैं परमेश्वर किसी का कर्जदार नहीं रहेगा ज़रूर वो कई गुना बढ़ा कर हमें प्रतिफल उसके लिए जरूर देगा நாம் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் என்னென்ன உபகாரங்கள் செய்கிறோமோ அது நாம் கர்த்தருக்கே செய்கிறோம்
கர்த்தருக்கு கடன் கொடுத்ததாக கடன் கொடுக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் சரியான நேரத்திலே தன்னுடைய கடனை அவர் திருப்பி கொடுத்து விடுவார். और कई गुना बड़ा कर देगा, அதிகமாக பெருக்க பெரிய தரது பெரிய அதை தருவார் நமக்கு. நீதி வச்சன 28:27 में हम देख रहे हैं, 28:27 में इस तरह से हमको पढ़ने को मिलता है. நீதி மொழிகள் 28:27 எப்படியாக நாம் பார்க்கிறோம், जो निर्धन को दान देता है उससे घटी नहीं होती, उसको घटी नहीं होती, परंतु जो उसको उसके और दृष्टि फेर लेता है उसके ऊपर शाप पाता है. तो देखिए, निर्धन को देने से हमारा गटी नहीं होगा. कभी कभी आप सोचेंगे मैं कुछ गटी में हूँ, मैं कैसे मदद कर सकता हूँ. சில நேரங்களில் நாம் இவ்வாறு நினைக்கிறோம், நானே குறைவுகளோடு இருக்கிறேனே, இன்னும் மற்றவர்களுக்கு நான் எப்படி உதவி செய்யலாம் என்று சொல்லி. ஜரூர் देखिए, आप में कमी गटी होंगे और दुनिया में आप देखो आपसे नीचे लेवल का कोई ना कोई जरूर आपके सामने दुनिया में मिलेगा ही मिलेगा. உலகத்திலே நாம் ஒரு குறைவுபட்ட நிலைமையில தரித்திர நிலைமையில இருந்தாலும் கூட நம்ம விட தரித்திரப்பட்டவர்கள் எப்படியும் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருப்பாங்க நமக்கு முன்பதாக. அவர் உங்க மதத் கரணை கிளே அகர் மோக்கா ஆப்க சாம்னே ஆதா ஹை, பைபிள் கஹதா ஹை ஜப் ஆப்கோ பலாய் கரணை கிளே ஹக் ஹை, மத்லப் ஆப்கே பாஸ் தகத் ஹை, ஆப்கே பாஸ் சாதன் ஹை, ஆப்கே பாஸ் ஏக் மோக்கா ஹை, உஸ்கோ ஆப் கர்தே ரஹனா, கபி பி உஸ்மே சே சுப்னா நஹீ. வேதம் நமக்கு இவ்வாறாக கற்பிக்கிறது, நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி நமக்கு போதிக்கிறது. ஸோ பைபிள் மே ஹம் கஹானி ஜானதே ஹை, லாசரஸ் அவர் அமீர் ஆத்மி கா கஹானி, லூகா கா 16 ஹம் படத்தே ஹை. நாம் லூகா 16 அதிகாரத்திலே லாசரு ஐஸ்வர்யவான் தரித்திரனாய் லாசரு ரெண்டு பேரை குறித்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். உஸ்மே லாசரஸ் கா ஜோ ஹை நாம் ஹை, லாசரஸ் கா நாம் கா மத்லப் ஹை காட்ஸ் ஹெல்ப், பரமேஸ்வர் கா மதத். அந்த இடத்துல லாசரு என்ற பெயருக்கு அர்த்தம் தேவனிடத்திலிருந்து வருகிற உதவி. ஜரூர் பேச்சாரா உஸ்கா நாம் கே சப்சே தோ லக் நஹீ ரஹா ஹை, உஸ்கோ கோய் மதத் பரமேஸ்வர் கே ஓர் சே மில் ரஹா ஹை கர்கே நஹீ லக் ரஹா தா. நாம் பார்க்கிறோம் லாசருக்கு தேவனிடத்திலிருந்து எந்த உதவியும் கிடைத்தது போல காணப்படவில்லை, அவனுக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்தது போலவும் காணப்படவில்லை, அவன் ஒரு உதவியற்றவர் நிலைமையில காணப்பட்டான். சடக் பர் படாவா ஜோ அமீர் கே கர் கா ஜோ டுக்டா ஜோ ஹை காக்கே ஜோ ஃபேக்கா ஹுவா சீஸ் ஹை வஹீ கா ரஹா ஹை குத்தா பி உஸ்கே காவ் காக்கே சாட் ரஹா தா. நாம் பார்க்கிறோம் அந்த ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு முன்பாக அவன் சாப்பிட்டு போக மிச்சமாக வேஸ்டாக குப்பை பெட்டியிலே போடப்படுகிற அந்த காரியங்களை அவன் எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய காலத்தை போக்கிக் கொண்டிருந்தான். நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை நக்கிட்டு என்று பார்க்கிறோம். தோ காட்ஸ் ஹெல்ப் மத்தலப் கியா மத்தலப் ஹை, யஹி ஹம் சமஜ் பா ரஹே ஹை, பரமேஸ்வர் கா மதத் ஜரூர் ஹை அமீர் ஆத்மி கே லியே, வஹி லாசரஸ் ஜோ ஹை ஏக் பரமேஸ்வர் கா படா ஏக் மௌகா ஹை மதத் கர்னே கே லியே, உஸ்கா ஜீவன் மே பிரபு கோ खुश करने के लिए अमीर आदमी के लिए हमेशा उसके सामने ही एक अच्छा मौका मिल रहा था. நேர்த்தி பார்க்கும் லாசருக்கு இந்த உதவியும் கிடைக்காவிட்டாலும் கூட நான் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவானுக்கு முன்பதாக இருந்த ஒரு சந்தர்ப்பம், லாசரு அவனுடைய வீட்டு வாசலிலே நாளும் உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்கு எப்பொழுதுமே எப்பொழுது வேண்டுமானாலும் ஐஸ்வர்யன் உதவி செய்திருக்கலாம், தேவனிடத்திலிருந்து ஐஸ்வர்யவானுக்கு வந்த ஒரு உதவியாக அந்த நித்தியத்துக்காக அவன் அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்து அவன் கிரியை செய்வதற்காக அந்த லாசரு தேவனிடத்திலிருந்து ஒரு உதவியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜரூர் அகர் உஸ்கோ பிரேம் சே குஷ் தே தியா ஹோதா ஆஜ் உஸ் கஹானி கே ஹிசாப் சே, கஹானி நஹீ சச்முச் ஹுவா பாத் ஹை, ஆஜ் பி உஸ் அமீர் நரக் மே தடப் ரஹா ஹை, உஸ்கா மெயின் மத்லப் யஹி ஹை, உஸ்னே ஜோ பக்தி பாவ் ஹை பிரபு கா பிரசன்ன வாலா நஹீ ஹை, ஏக் சாம்னே வாலா கரீப் கோ உஸ்னே பில்குல் தியானி நஹீ தியா ஹை. நாம் பார்க்கிறோம் ஐஸ்வர்யவான் அவனுடைய வீட்டுக்கு முன்னாக இருந்த தரித்திரனாய் லாசருவுக்கு எதையாவது உதவிகள் செய்திருந்தான் என்றால் அவனுடைய சம்பவம் உண்மையான ஒரு சம்பவமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்பொழுதும் இந்த நாளில் கூட ஐஸ்வர்யவான் அங்கே நரகத்திலே அழுந்தி கொண்டிருக்கிறார், அப்படிப்பட்ட நிலைமை அவனுக்கு வந்திருக்கார். ஸோ ஜரூர் ஆஜ் அமாரா சாம்னே குச் லோக் திகாய் தேங்கே, தேக்னே மே சுந்தர் நஹீ லகேங்கே, தேக்னே மே குச் பிமாரி ஜெய்சே லகேங்கே, பௌத் கப்டா பி அச்சா நஹீ ஹோங்கே, லேகின் ஹமே சமஜ்னா சாஹியே ஹமாரே லியே பரமேஸ்வர் கா மதத் யஹி லோக் ஹை, பரமேஸ்வர் கா அப்பர்ச்சுனிட்டி ஹை, அவசர் ஹை,
उन लोगों को मदद करेंगे, इसके कारण हम परमेश्वर को खुश कर सकते हैं। ஐயா இன்னைக்கும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நமக்கு எதிராக எதிர்ப்பட்டு சில குறைவுள்ளவர்கள் வரும்பொழுது, சரித்திரங்கள் வரும்போது அவர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் அவர்களுக்கு அவர்களை நமக்கு உதவியாக அனுப்பி இருக்கிறார், நாம் அவர்களுக்கு செய்கிற எந்த உதவியும் அது நமக்கு ஒரு பெரிய பலனை கொண்டு வரும், அதை நாம் மறக்க கூடாது। यही जैसे याकूब 1:17 बोल रहे हैं, 27 बोल रहे हैं, प्रभु के निकट में शुद्ध और निर्मल भक्ति। अच्छे विचार केवल रखने से ठीक नहीं होगी। अच्छा दो शब्द बोल देंगे इतना भी काफी नहीं रहेगा। जरूर हमारा अच्छे विचार अच्छे शब्द साथ ही साथ हाथों को बढ़ाना चाहिए, हमारा तरफ से जो हो सकता जरूर हमें देना चाहिए। नहीं तो हमारा विश्वास व्यर्थ है, विश्वास वीणा, हमारा भक्ति भाव व्यर्थ है, हमारे भक्ति वीणा। प्रभु का निकट में उससे कोई मान्य नहीं रहेगा, அது ஆண்டவரை பார்க்கும்படுது அது ஒரு கனப்பட்டதாக காரியமாக இருக்காது। तो ऐसे जो परिस्थिति अभी आप देख रहे हो दुनिया में, पूरा एक बीमारी के कारण दुनिया सब जगह में फाइनेंशियल प्रॉब्लम आ गया है। இப்பொழுது நாம் பார்க்கிறோம் உலகம் முழுவதும் இந்த கொள்ளை நோயின் மூலமாக अनेகருக்கு பொருளாதார நெருக்கடி வந்திருக்கிறதை நாம் அறிவோம். देखो ये चीज मतलब इतने लेवल में नहीं आया होगा, फिर भी दुनिया का ऐसा दुनिया में बीच बीच में ऐसे महामारी भी आए थे, और खास अकाल तो काफ़ी बार बाइबल में भी रिकॉर्ड हो गया है, अकाल पड़ते हुए देशों को आर्थिक समस्या आए आते हुए बाइबल में भी हम इंसिडेंट्स को पढ़ते हैं। நாடுகளிலே வேறு வேறு காலகட்டங்களிலே நடந்திருக்கிறது, அது மட்டுமல்ல பஞ்சங்கள் வந்திருக்கிறது, அது வேதத்தில் கூட அநேக இடங்களிலே பஞ்சங்களை குறித்து அந்த இடத்துல நம்ம ரெக்கார்டுகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கொள்ளை நோய் ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமாக உலகம் முழுவதையும் ஒரு அசைக்கிற ஒரு கொள்ளை நோயாக இருக்கிறது। ஏ ஆக்கிரி கால் கா சின்ன ஹே ஜோ ஈஷு மசீஹ் நே கஹா தா ஜோ ஆக்கிரி தினோ மே ஆயேகா, ओ ये इससे हमें ये पता चल रहा है यीशु मसीह का आगमन निकट है। இது கடைசி காலத்துக்கு ஒரு அறிகுறியா இருக்குது பிரியமானவர்களே, இது ஆண்டவர் சொன்னார் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் எல்லாம் வரும் பொழுது நீங்க முடிவு சமீபம் என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். तो आज मैं पढ़ रहा था प्रेरित 11 अध्याय में, वहां पर भी एक नया नया कलीसिया अंतियोकिया में नया कलीसिया बनाया गया था, वहां पर बरनबास और शाउल जो पौलस है वो दोनों लोग एक साल तक वहाँ पर वचन को प्रचार कर रहे थे। नया नया कलीसिया है, अन्य जातियों के बीच में शुरू हो गया पहला कलीसिया है जिसमें पौलस और बरनबास एक साल के लिए सेवकाई वचन की सेवकाई कर रहे थे। அப்போஸ்தலர் 11 அதிகாரத்தில் அந்தியோகியா என்கிற இடத்திலே முதல் முதலாக புரஜாதிகள் அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபை புரஜாதிகளுடைய சபை உருவாக்கப்பட்டது, அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கினது, அங்கே பவுலும் பர்ணபாவும் वसन ऊळियम செய்து கொண்டிருந்தார்கள் अनेक நாட்கள்। तो उस समय में यरूशलेम से कुछ भविष्यद्वक्ता लोग अंतियोकिया में आए थे, उसमें से अगबुस जो क्या बोल रहे हैं पूरा पृथ्वी पूरा अकाल पड़ने वाले ऐसा उसने भविष्यवाणी किया है। तो उसके बाद हम देख रहे हैं वो जरूर भविष्यवाणी के सबसे आया भी है। उस समय में कलिसिया वाला जो है अन्य जातियों के कलिसिया है यरूशलेम से मदद मिलेगा करके बैठा हुआ नहीं रहा, ये लोग खुद अपने हाथों को बढ़ाएं, भले वो लोग इतना फाइनेंशियली कैसा रहा हमको मालूम नहीं है, फिर भी जितना हो सके, यहाँ लिखा है जितने हो सके, 29 वचन में लिखा है जितने हो सके वो लोग पैसा इकट्ठा करा के पौलुस और बरनबास के हाथ में दिए हैं, जो यरूशलेम में यहूदिया में जो विश्वासी लोग है उनको मदद होने के लिए वो लोग अपने हाथों को बढ़ाया है। அப்படி ஆகும்பொழுது அந்த புரஜாதிகளாய் இருந்த சிஷ்யர்களான
தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறார் பாருங்கள், தன்னுடைய திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு பணம் செய்கிறதுல அனுப்புகிறார்கள். तो आज भी जैसे परिस्थिति है, आप बोलेंगे पगार नहीं आया पास्टर जी, मुझे प्रॉब्लम है, ज़रूर प्रॉब्लम्स है, ज़रूर आपको मैं ज़बरदस्त नहीं, मतलब आपको दिल से देना है, जो लोगों को ज़रूरत है, जो कलीसिया के लिए ज़रूरत है, अपना जो परमेश्वर आपको ताकत देंगे, विश्वास देंगे, उसके हिसाब से आपको करना है। ज़रूर ये नहीं सोचना चाहिए मेरे सारे प्रॉब्लम हट जाएगा तभी मैं दूंगा, ऐसा सोचेंगे कभी भी हम दे नहीं पाएंगे। நாம இந்த நாட்கள்ல பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். நீங்கள் அவரவருடைய திராணி கேட்டது போல நாம் அவரவர் மனதில் ஆண்டவர் ஏவுகிறபடி இந்த நாட்களிலே மற்றவர்களுக்கு உதவி செய்வது அவசியமா இருக்கிறது. यही भक्ति जो है प्रभु के निकट में निर्मल और शुद्ध ग्रहण योग्य रहेगा. இப்படிப்பட்டதான பக்தி தான் பிதாவாய் தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. காஸ் ஐசா நீங்க கோய் தூர் மே கோய் அஞ்சான் வியக்தி கோ பைசா பேஜ் ரஹே யே நஹி, ஆப்கே சாம்னே ஜோ லோக் ஹே ஆப்கோ பதா ஹே, ஜேசே லாஜரஸ் படா ஹுவா தா வைசே ஆப்கே சாம்னே படா ஹுவா லோக் ஹோங்கே, ஜரூர் ஆப்சே பூச்னே கே லியே பி உன்கோ ஷர்ம் லக்தா ஹோகா, லேகின் ஆப் தியான் சே உஸ்கோ தேக்னா ஹே, உன்கோ சுதி லேனா, உன்சே பூச்னா ஹே, ஆர் ஜித்னா ஹோ சகேகா பிரேம் சே उस मदद को हमें करना है. हम दूर तले உள்ளவர்கள் தேவியோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி நியூஸ் வரும்போது அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இல்லை, பக்கத்திலே நமக்கு அக்கம் பக்கத்தில் நமக்கு எதிர்பட்டு வருகிறவர்கள் நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு குறைவு இருக்கிறது என்று தெரியும் பொழுது நாம் நம்மால் எவ்வளவு முடியுமோ அதை நாம் அவர்களுக்கு செய்வது நலமாக இருக்கும். तो ये भी आप बता रहे हैं, ये अनाथों को मदद करना, गरीबों को मदद करना, विधवाओं को मदद करना, साथ ही साथ और एक बात भी बता रहे हैं, हमें संसार से निष्कलंक भी रहना है. அது மட்டுமல்ல இந்த இடத்திலே யாக்கோபு 1:27 லே மற்றவர்களுக்கு திக்கற்ற பிள்ளைகள் உதவிகளுக்கு உதவி செய்வது மட்டுமல்ல அதோடு சேர்த்து உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்வதும் சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று யாக்கோபு சொல்கிறார். மத்தலப் ஏ மதத் கர்னே கா சப்ஜெக்ட் கே சாத் உஸ் சீசோ கோ ஜோட்கர் பதா ரஹே ஹேன். உதவி செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தோடு இணைத்து இந்த காரியத்தை சொல்வதை பார்க்கிறோம். क्योंकि मदद करने जा रहे हैं हम लोग, ज़रूर उसके लिए अपना घर छोड़कर बाहर में जा रहे हैं, जो लोगों के लिए मदद ज़रूरी है उनको मिलने के लिए हम बाहर हम जा रहे हैं. உதவி ஒரு ஆளுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் செய்ய போகும் பொழுது நான் நம்முடைய வீட்டை விட்டுவிட்டு அவர்கள் இருக்கிற இடத்துலையோ அவர்களுக்காக நான் போய் வெளியே போய் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய போகிறோம். இஸ்மே அமாரலியே பி குச் ப்ராப்ளம்ஸ் ஆதா ஹே. இப்படி செய்ய போகும்பொழுது செய்ய போகிறவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். கபி கபி லோக் ஆப்கோ புரா சோச் சக்தே ஹே. சிலர் இப்படியாக நினைப்பார்கள், தவறாக நம்மை புரிந்து கொள்வார்கள். குச் லோக் பலாயி அப்சே பாயங்கே லேகின் ஆப்கோ சுக்ரகுசார் நஹீ ரஹேங்கே. சிலர் நீங்கள் உதவி செய்தாலும் அவர்கள் உங்களுக்கு நன்றியோடு இருக்க மாட்டார்கள். ஜரூர் போலம் புராய் பலாய் ஆப்சே பாலேங்கே பாத் மே ஆப்கோ புராய் பி கர் சக்தே ஹே. உங்களிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு உங்களுக்கே தீமைகளையும் அவர்கள் செய்ய இருக்கிற சான்ஸ் இருக்கிறது. ஷாயத் புல் பி ஜாத்தே ஹோங்கி. நீங்கள் செய்த நன்மைகளை சீக்கிரமாக மறந்து விட சான்ஸ் இருக்கிறது. ஏ சப் துனியா கி பாத்தே ஹே, பைபிள் மே ஹம் காஃபி எக்ஸாம்பிள்ஸ் கோ ஹம் தேக் ரஹே ஹே, இஸ்லியே யாக்கூப் லிக் ரஹே ஹே மதத் தோ கரோ லேகின் இஸ்கே காரண் ஆப் அப்னா ஆப் கோ அபவித்திர மத் கரோ, அப்னா ஆப் கோ கலங்கித் மத் கர்னா. ஆயால் தான் பவுல் சொல்கிறார், நாம் இந்த உலகத்திலே போய் மற்றவர்கள் உதவி செய்ய போகும் பொழுது நாம் உதவி செய்ய வேண்டும், ஆனால் அந்த உதவி செய்கிறதுனாலே சில விளைவுகள் வரும் பொழுது அந்த விளைவுகளாலே நம்மை நாமே நாம் கரைப்படுத்திக் கொள்ள கூடாது. அப்னா ஆப் கோ பவித்திர ரக்னா சாய், நம்மை நாமே பரிசுத்தமாய் நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அமாரா மன் மே கிசி க பிரதி கோயி ந கோயி அஃபன்ஸ் போல்தே நை தோ டோக்கர் கானே வாலே பாத் அமாரா மன் மே நை ஹோனா சாய். யாரை குறித்து இப்படி விளைவுகள் வரும் பொழுது நாம் மற்றவர்களை குறித்து கசப்பாகவோ இடறுதலாகவோ நாம் எதுவும் நினைக்க கூடாது. ஜரூர் அமே ठोकर खिलाने वाला चीज तो दुनिया में फंदा जैसे कुछ चीजें दुनिया में तो पड़ा रहता है. உலகத்திலே கண்ணிகள் எங்கும் இருக்கிறது, நாம் நமக்கு ஒரு கண்ணி வைக்கப்பட்டது போல பல காரியங்கள் கண்ணிகள் இருக்கிறது உலகத்திலே. शैतान इधर उधर फंदा लगाकर इंसान को कैप्चर करने के लिए कोशिश करते रहता है. சாத்தான் இங்கும் அங்குமா கண்ணிகளை வைத்து மனிதர்களை பிடிப்பதற்கு அவன் எப்பொழுதுமே அவன் ஆவலாக இருக்கிறான். कुछ लोग है किसी को मदद करने के चक्कर में गए, वो खुद पाप में गिर गए, ऐसे भी कुछ कहानियां हमको पढ़ने को मिलता है. சில மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய்
அந்த உதவி செய்ய போகிற வீட்டிலே அவர்கள் ஏதாவது பிரச்சனைகள் இவர்களுக்கு வந்து இவர்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை இழந்த சம்பவங்கள் எல்லாம் உண்டு. तो ये सब चीज़ देखने के बाद हमें यही हमेशा नम्रता से रहना है, हमेशा ध्यान से चलना है, पवित्र आत्मा की सहायता से हर जगह में जैसा पवित्र आत्मा कहते हैं ऐसे हमें व्यवहार करना है. आया देव ஆவியாரோட ஞானத்தோடு எதை செய்ய வேண்டும் எவ்வளவு செய்ய வேண்டும் எப்படி அதில் நடந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஆவியாரோட ஞானம் தருவார். அதற்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்ள முடியும். और कभी भी उल्टा में उनसे कुछ पाने का इरादा रखते हुए कभी हम मदद नहीं कर सकते हैं. நாம் உதவி செய்ய போறவங்க நமக்கு ஏதாவது செய்வார்கள் பதிலுக்கு என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் ஒருபோதும் போக கூடாது. और कुछ अच्छा नाम कमाने के लिए भी नहीं करना है. நாம் செய்தால் நல்ல பேர் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஒரு உள்நோக்கத்தோடு நாம் செய்ய கூடாது. कुछ लोग हमें तारीफ करेंगे, हमारा नाम कहीं आएगा, ऐसा करके हम करेंगे उससे प्रभु के निकट में हमें प्रतिफल नहीं मिलेगा. நாம் உதவி செய்யும்போது இவர்களெல்லாம் நம்மை புகழ்வார்கள் போற்றுவார்கள் என்று சொல்லி நாம் ஒரு எதிர்பார்ப்போடு போய் செய்தோம் என்றால் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிற பிரதிபலன்களிலே அது அது தேவனிடத்தில் பிரதிபலன் கிடைக்காது. பஜன் சங்கீதா 37 में लिख रहे हो पर भरोसा रखो और भलाई करो, देश में बसा रहो और सच्चाई में मन लगाए रहो. और जो लोगों का मदद करने जा रहे हैं उनको कभी भी हम गलत फायदा उठाने के लिए कोशिश नहीं करना. नाम यार उदी से तवान एदार्पूा वो ऐसा नहीं सोचना वो हमारे सेवा करेंगे हमको ये करेंगे. कभी भी ऐसे विदाउट स्ट्रिंग्स अटैच कोई भी डोरी जुड़े हुए नहीं रहना चाहिए हमारा मदद के पीछे. हमेशा हम प्रभु के नाम से प्रभु के लिए जैसा यहाँ लिखे हैं प्रभु के भरोसा में प्रभु के खातिर प्रभु को खुश करने के लिए हम उस भलाई को हमें करना है. नाम उदी अट्ठावोड़ नाम போகாக வேண்டாம் என்று சொல்லி தான் இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நாம் உதவி செய்ய போக வேண்டுமே தவிர நாம் உதவி செய்கிறவர்கள் நம்மால் உதவி செய்யப்படுகிறவர்கள் நமக்கு பதிலுக்கு பதில் தருவார்கள் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க முடியாது. और जो भी हमसे मदद लेते होंगे उनको हम कभी भी तुच्छ नहीं गिन सकते हैं. நாம் நம்மிடத்தில் நன்மை பெறுகிறவர்களை நாம் ஒரு கீழாக நினைக்க கூடாது. कभी भी दुनिया में लोग मजाक उड़ाते हैं दूसरे लोगों को, बाद में पता चला उनको ऊपर ही ऐसी परिस्थिति आते हुए दुनिया में हम देख पाते हैं. तो इसलिए कभी भी हम दूसरे के विरोध में हम मजाक ना उड़ाएं. அவமானமாக நாம் எண்ணாதபடி அவர்களை குறித்து நாம் ஒரு கீழான எண்ணம் உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஜோ நீதி வச்சன் 17 லிக்கிறேன் 5 ஜோ நிர்தன் கோ டட்டே மே உடாத்தா ஹை வே உஸ்கே கர்த்தா கி நிந்தா கர்த்தா ஹை. நீதிமொழிகள் 5 அதிகாரத்தில் பார்க்கிறோம். 17:5 நீதிமொழிகள் 17:5 பார்க்கிறோம். ஏழை அவமதிக்கிறவன் நீதிமொழிகள் 17:5 ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். ஜோ விபத்தி கோ தேக் கர் ஹஸ்தா ஹை அபி ஆஜ்கல் யே பிமாரி கா நாம் போல்தே ஹுயே கபி மஜாக் நஹி உடானா ஔர் ஜிஸ்கே வோ பிமாரி படே ஹுயே உன்கோ தரஸ் கானா ஹை கபி பி துச்ச நஹி கின்னா ஹை கபி பி உஸ்கோ துஷ்மன் நஹி சமஜ்னா ஹை. இவன் துனியா வாலா பி ஹம்கோ சிகாதே ஹை தோ பைபல் ஹம்கோ பஹலே சே சிகா கே ரகே ஹை. कभी भी हम किसी को तुच्छ ना गिने, किसी को हम ठट्टे में नहीं उड़ाएं, किसी का विपत्ति को देके हमें हंसना नहीं है. विशेष कष्टपड़े पार्थ नाम அற்பமாய் நினைக்க வேண்டாம். அப்படிப்பட்டதான ஏரியாக்கள் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அப்படிப்பட்ட ஏரியாக்களை குறித்து நாம் எதுவும் தேவையில்லாத காரியங்கள் நாம் பேச வேண்டியதில்லை. உலக ஜனங்களே இதையெல்லாம் செய்கிறதில்லை. விசுவாசிகளாகி நாம் இப்படிப்பட்டதான ஆபத்திலே இருக்கிறவர்களை பார்த்து நாம் பரியாசம் பண்ணக்கூடாது என்பதை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் நமக்கு ஏற்கனவே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவிதை உனக்கு மஜாக் நான் ஒருபோதும்
ஆபத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை பார்த்து நாம் எதையோ நினைத்து அவர்களை ஒரு மிச்சமாக நினைக்க கூடாது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் மாம்சத்தில் தானே இருக்கிறோம் இன்னும். तो यीशु मसीह बोलते थे ये देखो इन छोटे में से किसी को भी तुच्छ न जानना क्योंकि मैं तुमसे कहता हूँ कि स्वर्ग में उनकी दूत मेरे स्वर्गीय पिता के मुंह सदा देखते रहते हैं. அந்தரத்திலே பார்க்கிறோம் மத்தேயிலே மத்தேய் 18 பத்திலே நாம் இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம் மத்தேய் 18 பத்திலே ஒரு உங்களில் சிறியவராய் யாரையும் இந்த சிறியர்கள் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் யாரையும் சிறியவர்களை கூட அற்பமாய் நினைக்க கூடாது என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் கிசிக்க பிரதி அமரா அந்தர் மே பட்சபாத் நை ரக்னா ஹை. யாரையும் குறித்து நாம் பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்க கூடாது. வோ பி ஹம் ஆகே மனன் கர்னே வாலே யாக்கோப் தூஸ்ரா அத்தியாயம் வோ சீஸ் ஆதா ஹை. யாக்கோப் இரண்டாம் அதிகாரத்திலே அது வருகிறது. அதை குறித்து நாம் பார்க்கிறோம். தோ யே மதத் கர்த்தே ஹுவே யே சப் சீஸ் ஹமாரே சாம்னே சாலஞ்சஸ் ஆதா ஹை. நாம் ஒரு நல்ல காரியம் செய்ய போகும் பொழுது இப்படிப்பட்டதான சவால்கள் நமக்கு முன்னாக வருகிறது. ஜரூர் லோக் ஹமே கலத் சம்ஜேங்கே. சிலர் தவறான எண்ணங்களை ஏன் இப்படி நமக்கு உதவி செய்யறாங்க தவறான எண்ணத்தோடு நம்மை பார்க்கலாம். कुछ लोग हमारा मदद को पाते हुए हमको विरोध भी कर सकते हैं. சில நம்மை நன்மை வாங்கின பிறகு நம்மை விரோதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். तो कभी कभी आप मदद करने जाएंगे उसके चक्कर में दूसरे लोगों से भी आपको दुश्मन बन जाते हैं. ஒருவேளை சிலர் உதவி செய்ய போகிறது மூலமாக மற்றவர்கள் உங்களை விரோதிக்கலாம். जैसे यीशु मसीह के बारे में हम देख रहे हैं. यीशु मसीह को इतना पार करो जब सबत का दिन में उसने किसी बीमारी को चंगा किया कोई नाले और मनी ने और सुगमा कुगरा वहां सारे धर्म गुरु लोग यीशु के विरोध में खड़े हो गए. आगे எல்லா ஜமான மத குருக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள். लेकिन कैसे वो भलाई करते रहा है. ஆனால் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுத்தி திரும்பிக் கொண்டே இருந்தார். क्योंकि वो पिता के भरोसा में उसने सब कुछ किया है. पिदावे नंबियावर எல்லா காரியங்களையும் செய்தார். उनके उनको खुश करने के लिए उसने किया है. पिदावे प्रियपடுத்துவதற்காக தான் அவர் நற்கிரியைகளை செய்தார். एक इंसिडेंट है यहोवान का किताब में हम देख रहे हैं 38 साल बीमारी वालों को यीशु मसीह ने चंगा किया है. यहोवान ने विशेष 38 வருஷம் அத படுக்கையிலே கிடந்த ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார். लेकिन आप आगे जाके पढ़ोगे उस मनुष्य के बारे में उस मनुष्य के अंदर में इतना प्रेम नहीं है यीशु मसीह के प्रति सही विश्वास भी दिख नहीं रहा है. वर्ष व्याधिया सुगम पेट्टवन येसु कृष्णनडत्रे और नंडियुल्लवनाग इरुंददाग नाम अंद संभवत्तिले नाम पार्क्क मुडियविल्लै अवन अवरुक्कु नंडियुल्लवनाग इरुंदद पोल इल्लै. और सीधा जाके उन लोगों को जो इनके विरोधी है उनके पास जाके बता दिए वो यीशु है वो मुझे चंगा किया है. அந்த இடத்திலே அவன் நேராக இயேசு கிறிஸ்துவே பகைக்கர் கூட்டமாக பரிசேய சதுசேயர் இடத்திலே போய் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து தான் என்னை சுகமாக்கினார் என்று அடையாளம் காட்டி கொடுக்கிறார். தோ देखिए ये सब हमारे लिए नया चीज नहीं है. यीशु मसीह के साथ भी हुए हैं प्रेरित लोग के साथ भी हुए हैं कितने सारे अच्छे अच्छे सेवक लोग हमारे ही देश में हम देखते हैं उड़ीसा में जो ग्राहम स्टाइन्स जो कोड़ी लोगों के बीच में सेवकाई कर रहे थे हमारे देश के कुछ लोग अपना धर्म के कारण उस बेचारा को बच्चों के साथ आग में जला दिए. तो ये सब चीज़ हमारा सामने है. हम मनुष्य को देखते रहेंगे हम सेवा नहीं कर पाएंगे. प्रभु के भरोसा में जरूर हम सेवकाई कर सकते हैं. இயேசு கிறிஸ்து மீதே அனுபவித்திருக்கிறார். உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்து தீமை அனுபவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல அப்போஸ்தலர்கள் தங்களுடைய காலங்களிலே பல அற்புதங்களை செய்தும் பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல நம்முடைய நாட்டிலே இந்த நாட்களில் கூட நம்ம நாட்டிலும் மட்டுமல்ல பல இடங்களிலும் தேவ பிள்ளைகள் பலர் நன்மை செய்து அதற்கு பதிலாக விரோதங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்திருக்கிறார்கள். ஒரிசாவிலே கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆஸ்திரேலிய மிஷினரி குடும்பத்தோடு வந்து குஷ்டரோகிகள் மத்தியில் அவர் ஊழியம் செய்து வந்தார். அவரை நம்முடைய தேசத்தில் உள்ள சில பொல்லாதவர்கள் அவர்கள் அவரையும் அவருடைய ரெண்டு பிள்ளைகளையும் காரோடு சேர்த்து கொளுத்தி எரித்து கொண்டதை நான் பார்க்கிறோம். தோ இஸ் துனியா மே ஜப் தக் பிரபு கே ராஜ்ய நை ஆயேகா புராய் பி ரஹேகா லேகின் ஆக்ரே மே பலாயி ஜோ ஹை புராயி கோ ஜீதேகா. உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வருகிற வரை அநியாயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் கடைசியிலே நான் பார்க்கும் பொழுது நன்மை தீமையை வென்றுவிடும். தோ உஸ் பலாயி கா டீம் ஜோ ஹை
உஸ்மே ஹம் ஹமேஷா ஜுடா ரஹேங்கே தேவனுடைய பிள்ளைகளை நன்மை செய்கிற ஒரு கூட்டத்திலே நம்மை நாமே வைத்துக் கொள்வோமாக அச்சே பாத்தோ கோ சோச்சேங்கே நல்ல நினைவுகளை மற்றவர்களை பற்றி நாம் நினைப்போமாக அச்சே சீசோ கோ போலேங்கே நல்ல காரியங்களை நம்முடைய வாயினால் உச்சரிப்போமாக ஜோ பி அச்சே பாத் ஹோ ரஹே அச்சே காம் ஹோ ரஹே உஸ்கே லியே அப்னா ஹாத்தோ கோ படாயேங்கே ஒருவேளை நற்கிரியைகள் செய்ய நற்கிரியைகள் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நம்முடைய கைகளை நாம் இன்னாக இழுத்துக் கொள்ளாமல் அதற்காக நம்முடைய கைகளை போட்டு நாம் அதிலே பங்கு பெற வேண்டும் பைபிள் மே துர்கா கர்க்கு பஹன் கே பாரே மே நாம் தேக் ரஹே ஹே வேதத்திலே துர்காள் என்று சொல்லி ஒரு விதவை குறித்து நாம் பார்க்கிறோம் உன்கே பாஸ் ஏக் ஸ்கில் தா அச்சா சே கப்டா சிலானே கா காம் தா அந்த துர்காள் இடத்திலே ஒரு திறமை இருந்தது நன்றாக அவள் ஆடைகளை தைத்து கொடுக்கிற திறமை கபி கபி தேக்கோ ஆப்கே பாஸ் பைசா நே ஹோங்கே லேகின் ஆப்கே பாஸ் குச் காம் ஹோங்கே குச் ஸ்கில் ஹோங்கே ஜிஸ்கே துவாரா ஆப் லோகோ கோ மதத் கர் சக்தே ஹே நீங்க ஒருவேளை சில நேரங்களில் உங்க இடத்திலே பைசா கொடுப்பதற்கு பைசா இல்லாவிட்டாலும் சில காரியங்கள் உங்கள் திறமைகள் இருக்கும் அந்த காரியங்கள் மூலமாக நீங்கள் அதை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் ஜப் துர்கா மர் கயி தீ லோக் இத்தனை லோக் ஆயே ஹேன் தேக்னே கே லியே அப்னா அப்னா கப்டா திகா ரஹே தே தேகோ இஸ்னே ஹம்கோ கர்கே தியே ஹேன் சப் லோக் பஹுத் துக்கி சே ரோ ரஹே தே அந்த துர்கால் அந்த இடத்துல இறந்து விட்டார் இறந்து பொழுது அந்த இடத்துல இப்போ பார்ப்பதற்கு அநேக விதவைகள் வந்தார்கள் அவர்கள் எல்லாரும் அந்த பேதர் அங்கே போகும் பொழுது அந்த துர்கால் தங்களுக்கு தைத்து கொடுத்த ஆடைகளை அவர்கள் காட்டி அவளுக்காக அவள் துக்கித்தார்கள் பாத்மே ஹம் தேக் ரஹே ஹேன் பத்ரஸ் விஸ்வாஸ் கே துவாரா உஸ் துர்கா கோ வாபஸ் ஜிந்தா கர் தியே தே பேதுரு நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தோடு அவர் அந்த துர்காலை உயிரோடு எழுப்பினார் தோ பரமேஸ்வர் பலாய் கோ யாத் ரக்னே வாலே ஹேன் ஆண்டவர் நாம் செய்கிற நற்கரிகளை அவர் நினைவு வைப்பார் ஜோ பலாய் கரேகா உஸ்கே சாத் பலே புராய் தோடா சமய் கே லியே ஹோ சக்தா ஹே லேகின் ஆக்கிரே மே பரமேஸ்வர் கே தரஃப் சே பலாய் ஜரூர் உஸ்கோ ஹோ ஹி ஜாயேகா ஒருவேளை நற்கிரியைகளை செய்வதன் மூலமாக நாம் இந்த உலகத்தில் சில துர்க்கிரியைகளையும் தீமைகளையும் அனுபவிக்கலாம் ஆனால் இரண்டு பிள்ளைகளே தேவனுடைய கணக்கு புஸ்தகத்திலே நாம் செய்த நற்கிரியைகளுக்கு ரெக்கார்டு இருக்கிறது அவர் எல்லாவற்றுக்கும் சரியான வேலையிலே ஆண்டவர் பலன் கொடுப்பார் நம்ம பரமேஸ்வர் கே நிகட்மே சுத்த ஔர் நிர்மல் பக்தி பாவ் யே ஹே கி சஹி விசார் சஹி பாத்சீத் ஐ சஹி காம் காஜ் மே பிரகட் ஹோனா ஹே ஆகையால் தான் தேவன பிதாவாய் தேவனுக்கு முன்பதாக சுத்தமான பக்தி எதுவாக இருக்கிறது சரியான நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் அது மட்டும் நல்ல கிரியைகள் இவையெல்லாம் மூன்றும் இணைந்து அவைகள் ஒரு நல்ல காரியங்களை அது செய்கிறது எஹி பிதா கே நிகட்மே சுத்த ஔர் நிர்மல் பக்தி பாவத்தாக இதுதான் பிதாவாகிய தேவன் பார்க்கும் பொழுது மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது ஜீக்க வஷ்மே நைலாயகா இருதய கோ தோக்கா தேகா ஓ பிரபு கே சாமனே வியர்த் பக்தி ரஹேகா நாவை நாம் அடக்காதபடி கண்டபடி பேசிக்கொண்டு இருந்து கொண்டு நாம் பக்தி உள்ளவர்கள் நினைத்து கொண்டால் அது ஒரு வீணான பக்தியாக இருக்குமா தேவனுக்கு பிரியமான பக்தியாக இருக்காது ஷஹேத் ஆப் மூசே கல்தினே ஹோ ரஹே லேகின் ஆப் கிசி கோ கோய் மதத் ஹி நஹி கர் ரஹே அப்னா ஜீவன் அப்னேபன் மே ரஹதே ஹோ ஓ பி பிரபு கே நிகட் மே வியர்த் பக்தி ரஹேகா இப்படி சிலர் இருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய வாயினாலே யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் மற்ற யாருக்கும் ஒரு உதவியும் செய்ய மாட்டார்கள் அப்படி தங்களுடைய பிரச்சனைகளிலும் தங்களுடைய தேவைகளை பார்த்து கொண்டிருப்பதிலும் தங்களுக்குள்ள ஒரு செல்ஃபிஷான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பாருங்கள் இதுவும் ஆண்டவருக்கு பிரியமான பக்தி அல்ல சஹி விஸ்வாஸ் ஜோ ஹே மஜ்பூத் விஸ்வாஸ் ரஹேகா ஜரூர் ஜோ பரிஷான் மே ஹே உன்கோ தேக்னே கே லியே உன்கே ஆங்க் ஜரூர் குல்லா ரஹேகா சரியான விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக பலவிதமான கஷ்டத்துக்கு கஷ்டங்களோடு தங்களுக்கு முன்பாக இருக்கிறவர்களை பார்ப்பதற்கு அவருடைய கண்கள் கண்டிப்பாக திறக்கத்தான் செய்யும் ஜெய்சா பிரபு ஜெய்சே லோகம் கோ தேக் ரஹே வைசா வோ லோக் தேக்னே லகேங்கே இயேசு கிறிஸ்து எப்படி மனிதர்களை பார்க்கிறாரோ அதுபோல அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் பார்ப்பார்கள் ஜெய்சா மேரே ஜாதி வாலா மேரே காம் வாலா ஐசா மேரே பாஷா வாலா ஹே ஐசா சோச் கர் நஹீ ஹே பிரபு கே காத்திர் பிரபு கே பிரேம் சே லோகம் கோ தேக்னா ஹே லோகம் கோ மதத் கர்னா ஹே எங்களுடைய ஜாதியால் எங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவர் எங்களுடைய சொந்தக்காரர் என்று சொல்லி அப்படி நாம் நற்கரிகளை செய்வது அல்ல எல்லாரையும் யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் நாம் நற்கரிகளை செய்கிறவர்களாக ஒரு பரந்த மனப்பான்மையாக உள்ளவர்களாக கிறிஸ்துவின் சிந்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஐசே தோ மத துனியா வாழ பி பகுத் கட்டே அப்னே ஜாதி வாழக்கு அப்னே லோகம் கோ லேகின் நாம் இஸ்ஸே பரே ரஹேங்கே ஹம் பிரபு கா பிரேம் சே பரே ரஹேங்கே தோ இஸ்ஸே பெஹதர் ஹம் ஜரூர் கர் சக்தே ஹே உலகத்தில் அவிசுவாசிகள் கூட தன்னுடைய கம்யூனிட்டி ஆட்களுக்கு அவர்கள் தேவைப்படும் நேரங்களில் உதவி செய்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகி நாம் அதைவிட ஒரு ஸ்டெப் மேலாக போய் நாம் உதவி செய்வதிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஐயம் பிரார்த்தனா கரேன் நாம் ஜெபிக்கிறேன் சொர்க்க பிதா ஹம் ஆப்கோ தன்யவாத் கர்த்தே ஹே பரலோகத்தின் பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்
आज जो वचन हम पढ़े हैं इस वचन के अनुसार मेरे साथ मेरे भाई बहन बच्चों के साथ बात कीजिए। ஆண்டவர் இன்றைக்கு நாங்கள் படித்த இந்த வசனங்கள் மூலமாக எங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்வீராக। जरूर इनके जीवन में कमी घटी हो सकता है, गरीबाई हो सकती है, प्रॉब्लम हो सकता है, लेकिन प्रभु जी आपका प्रेम से भरे हुए रहें, आपके हाउस से जो हो सकता है ये लोग अपने हाथों को बढ़ाएं दूसरों को मदद के लिए। ஆண்டவரே ஒருவேளை இவர்கள் கேட்கிற இவர்களுக்கு பல தேவைகளோடு அவர்கள் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவரே இவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக, இவர்களை விட கஷ்டப்படுகிற யாராவது வரும்போது அவர்களுக்கு இவர்களால் இந்த உதவியை செய்வதற்கு இவர்களுக்கு உதவி செய்வீராக। आपको खुश करना है, उम्मीद நாங்கள் பிரியப்படுத்த வேண்டும், आपका निकट में हमारा भक्ति भाव शुद्ध और निर्मल रहना है। உம்முடைய பக்தி மாசிலாத சுத்தமான பக்தியாக இருக்க வேண்டும், जो लोग जरूरत है जो भी समस्या में है उनको मदद मिलना है। ஆண்டவரே யாரெல்லாம் தேவைகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவிகள் கிடைப்பதாக, उसके लिए हमारा भाई बहन बच्चों को प्रभु एक विशाल मन दीजिए। அதற்கு ஆண்டவரே எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விசாலமான மனோபாவனையை நீர் தருவீராக। जरूर आप करने वाले हैं, अभी तक जो भी किया है हम आपको धन्यवाद करते हैं। நீர் அப்படி செய்ய போகிறீர்கள், இதுவரை எங்களுக்கு செய்த எல்லா உதவிகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். हमारा विश्वास हमारा हर दिन की कामकाज में प्रकट होते रहे, हमारा व्यर्थ विश्वास न रहे, काम करने वाला विश्वास रहे, एक ताकत वाला विश्वास रहे, ताकि उसके द्वारा लोगों के लिए हम मददगार बन सकेंगे। ஆண்டவரே உள்ள விசுவாசம் செத்த விசுவாசம் ஐராதபடி நாங்கள் எதை விசுவாசிக்கிறோமோ அதற்கேற்றபடி நாங்கள் கிரியை செய்கிறவர்களாக ஒரு உயிருள்ள விசுவாசம் உள்ளவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக। ஜரூர் ஆப் கியே ஹே ஆப் கரேங்கே ஹம் ஆப்கா தன்யவாத் கர்தே ஹே। நீர் எங்களுக்கு இதுவரை செய்திருக்கிறீர், நீ செய்வீர், நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசு மசீஹே நாம் சே மாங்கா சொர்க்க பிதா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். देखने के लिए धन्यवाद। जरूर इस वचनों का और ध्यान कीजिए, परमेश्वर आपको आशीष देंगे। नंदी वार्ते ध्यान इनमें अधिक कत्म आशीर्वदिपारे। आम।